ஃப்ரெண்ட்ஸ், நான் மஜித் பேசுகிறேன். இப்போ நம்ம வந்து எப்போ போடுற மாதிரி தான் ஸ்டாக் வீடியோ தான் போட ஆரம்பித்தோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த லினோவா லேப்டாப் இப்போ தான் போட்டிருந்தோம். ஸோ இந்த லேப்டாப் வந்து பார்த்தீங்கன்னா பியூட்டி 123 இதில் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருப்பேன், பர்றான் பாஸ்வேர்டு சொல்லு. ஸோ இந்த லேப்டாப்போட விலை வந்து பார்த்தீங்கன்னா 13000 போட்டிருந்தோம். இப்போ ஸ்டாக் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா 12500 ஆக்கிடுறோம். i5 i3 வந்து 8th ஜென்ரேஷன் i3 லேப்டாப்பு, 8th ஜென்ரேஷனு. இந்த லேப்டாப்பில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 256GB SSD இருக்குது. அதே மாதிரி வந்து 4GB RAM வருது, சரியா? இந்த பாஸ்வேர்டு போட்டான், ஓப்பன் ஆயிடுச்சா பாரு. இந்த ஓப்பன் ஆயிடுச்சு பாருங்க, ஓப்பன் ஆயிடுச்சு. இதை வந்து இதை ஓப்பன் பண்ணாடி என்ன இது இருக்கு பாரு. இந்த பாருங்க, இன்டெல் i3 ப்ராசஸர், 8th ஜென்ரேஷன், சரிங்களா? மெமரி வந்து 4GB ரேமு. அதே மாதிரி வந்து 256GB SSD. இன்டெல் கிராஃபிக்ஸ் வேறு இருக்கு. ஸோ AMD ரெடன் கிராஃபிக்ஸ் இருக்கு. ஸோ லேப்டாப் வந்து சூப்பராக இருக்கும். 12500 கண்ணை மூடிட்டு வாங்கிக்கலாம். நீங்கள் யார் சொல்கிறேன்னா, நீங்கள் இதெல்லாம் வாங்கணுன்னா இப்போ இன்றைக்கி இந்த மாடலில் பார்த்தீங்கன்னா, இந்த மாடல் வந்து நீங்கள் போயிட்டு ஆன்லைனில் சர்ச் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏடா கூடமான ரேட் இருக்கும். எப்படி பார்த்தாலும் 35 ரூபா இருக்கும், எனக்கு தெரியும். ஸோ 35 ரூபா 33 ரூபா இருக்கும். நாங்கள் வந்து கொடுக்குற விலை வந்து பார்த்திங்கன்னா வெறும் 12500 ரூபா, 12500. ஒரு மொபைலோட ரொம்ப கம்மியான ரேட்டு தான், சரிங்களா? கேமராவுக்கு ஒரு டோர் மாதிரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. லேப்டாப்போட மாடல் நம்பர்லாம் இதில் காமிச்சிட்றேன், ஆஃப் பண்ணுறியா? மூடிரு. அது கண்ணா முன்னாதான் நம்ம கண்ணு பார்க்கணும். சோ லினோவா லேப்டாப் மாடல் நம்பர் சொல்றேன் பாருங்க. மாடல் நம்பர் இதுதான். சோ இதுல இதுதான் மாடல் நம்பர். சோ இத நல்ல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கங்க, இதுதான் மாடல் நம்பர், சரிங்களா? வேணும்ன்றவங்க கால் பண்ணுங்க. லினோவா லேப்டாப் i3 ப்ராசஸர், 8th ஜென்ரேஷனு. அதே மாதிரி ஸோ ஒரு கிராஃபிக்ஸ், ரெடன் கிராஃபிக்ஸ் இருக்குது. இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 12500 ரூபாய்க்கு தரோம். ஜப்ரானிக்கோட அந்த சார்ஜரும் வருது. இப்போ வந்து லினோவா சார்ஜர் இல்லை. ஸோ இதுதான் கம்ஃபர்டபுள் சார்ஜர் தான் வாங்கி வச்சுருக்காங்க. ஸோ அதையும் நம்ம கொடுத்துட்றோம், சரியா? அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஐபேட் மினியில் வந்து ஃபஸ்ட் பார்ட்டு. ஆமாம், ஸ்டாக் வீடியோ போட்டேன். ஐபேடில் வந்து பார்த்தீங்கன்னா மினியில் வந்து பார்த்தீங்கன்னா ஐபேட் மினியோட பாக்ஸு, சார்ஜர் எல்லாமே இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா புதுசாகவே இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நம்ம கொடுக்குற விலை வெறும் 4000 ரூபா தான், 4000 தான் தரோம். ஸோ பாருங்கள், வேணும் ஐடியா இருந்துச்சுன்னா ஒன்றே வாங்கிக்கோங்க. ஏன்னா 4000லாம் கண்ணை மூடிட்டு வாங்கலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஏன்னா சும்மா சைனா செட்டே வந்து 2000 ரூபா 3000 ரூபாய்க்கெலாம் வந்து ஒன்றும் இல்லாததே இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் பிராண்டோடது. ஸோ 4000 ரூபான்றது சூப்பர் ரேட்டு இது. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஐபோன் இப்போ தான் போட்டோம் நம்ம. ஐபோன் வந்து 14 ப்ரோ இதாக இருக்கு பாருங்க. ஐபோன் 14 ப்ரோ பார்த்துக்கலாம். ஐபோன் 14 ப்ரோ பேட்டரி ஹெல்த் வந்து 90% இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து 1-2 மாதம் வாரண்டி வேறு இருக்குது இந்த மொபைலுக்கு, சரியா? புதுசாக இருக்குது பாருங்கள். ஒரு சின்ன டென்ட் கிராச் இல்லை. இதோட விலை 82000 ரூபா, 82000 ஆகுது. ஸோ இதையும் நம்ம வந்து ஸ்டாக் வீடியோவில் காட்டுறோம் உங்களுக்கு. அப்புறம் வந்து சாம்சங் கேலக்ஸி எல்லாத்தையும் கழிச்சு விட்டியா? இல்லை, அவர் இன்னும் 3500 ரூபா தரணும். நீங்கள் 3500 ரூபா தரணுமா? மறுபடியும் வருது பாருங்க. சாம்சங் கேலக்ஸி M53 5G மொபைல் இது. ஸோ இதோட விலை வந்து எவ்வளோ தெரியுமா? எவ்வளோப்பா சொல்லுவோம்? M53 இதில் டெம்பர் போடாமல் யூஸ் பண்ணியிருப்பாங்க போல இருக்கு. கொஞ்சம் கிராச்சஸ் இருக்கு மேலே கண்ணாடியில். ஸோ ரொம்ப கிராச்சஸ் இல்லை, கிராச்சஸ் கிராக்கு கிடையாது, கிராச்சஸ்ஸு. ஸோ இதோட விலை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எவ்வளோ, 13500 ரூபா போட்டோமா? ஆமாம், 13500 ரூபா. 8GB ராம், 8GB ராமா 6GB ராமா தெரியலையே. டைம் ஆச்சுரா இவரு.
8 GB RAM 128 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 G
இதுவும் 8128 வாரண்டி இருக்குது, இன்னும் 3 மாதம் வாரண்டி இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ சொல்கிறோம், 16500 ரூபா, 16500. சரியா, கொஞ்சம் இப்படி வா, அப்படியே உள்ளே போட்டுடுறேன், உள்ளே போயிட்டு போயிடும். அப்புறம் விவோவில் வந்து பார்த்திங்கன்னா விவோ V25 இது, விவோ V25 16500 ரூபா, 16500. இன்னும் 2-3 மாதம் வாரண்டி இருக்குது, அதையும் சொல்லிடுறேன். இந்த ஃபோன்லாம் இங்கே எடுத்து வச்சுரு. விவோ V25ங்க இது, இது வந்து பார்த்திங்கன்னா 8128 தான், இன்னும் 2-3 மாதத்துக்கு வாரண்டி இருக்குது. பாக்ஸ் இருக்குது, சார்ஜர் இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கொடுக்குற விலை, அதாவது வந்து உங்களுக்கு கொடுக்குற விலை வந்து 16500 ரூபா. விவோ V25 ப்ரோ இருக்குது, 21000 ரூபா நேற்று தான் போட்டோம். ஸோ ஒருத்தர் காசுலாம் போட்டுட்டார், அப்புறம் திடீர்னு அவர் அவங்க ஃப்ரெண்டு வேணான்னு சொல்லிட்டார் ஊரில். அவர் வந்து பார்க்கலாம் இல்லை, ஊரில் இருந்துகிட்டே சரி வேணான்ட்டார், என்னன்னு தெரில, அவங்களுக்கு காசு ஸ்ட்ரைட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு வேணான்ட்டாங்க. ஸோ இப்போ யாராவது எடுத்திங்கன்னா நம்ம இதை எடுத்துக்கலாம், ஒன்றும் இல்லை. நேற்று நிறையா பேர் கேட்டாங்க. ஸோ நம்ம ஒருத்தர் வாங்கிட்டதுக்கப்புறம் வாங்கிட்டாங்கன்னு தான் சொல்ல முடியும். அவர் காசும் போட்டார், ஃபுல் காசு. காலையில் பார்சல் போடும்போது தான் சொல்கிறாரு வேணாம், ஃப்ரெண்டு வேணான்ட்டான் அப்படின்றாரு. ஸோ இப்போ நம்ம கையில் தான் இருக்குது. இதோட ரேட்டு 21000 ரூபா தான், அது கம்மி பண்ண முடியாது. அவர் கொடுத்த ரேட்டே தான், அது கம்மி பண்ண முடியாது. ஸோ வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க. 8128 எட்ஜ் ஸ்க்ரீன், அது ஒரு சின்ன டென்ட்டு கிராச் கூட இல்லை. ஸோ மொபைல் சூப்பராக இருக்குது, வாரண்டி இருக்குது, இன்னும் 6 மாதமோ இன்னமும் வாரண்டி இருக்குது. ஸோ பாருங்கள், ஐடியா இருந்துச்சுன்னா உடனே கால் பண்ணுங்கள். அப்புறம் ஒன் ப்ளஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா 9 ரெண்டு மொபைல் இருக்குது, ரெண்டுமே இங்கே தான் இருக்குது. ஒன் ப்ளஸ் நைன்லேயே வந்து பார்த்திங்கன்னா 2 மொபைல் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா டுவெல் 256 ஜிபி, ஒன்று வந்து பார்த்திங்கன்னா 8128. இதில் கோடு இருக்குது, சரிங்களா, கோடு இருக்குது. இந்த ஒன் ப்ளஸ் டுவெல் இருக்குல்ல, இது 23000 ரூபா. சரியா, இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து 12 256 ஜிபி பாருங்க, 12. இது வந்து பார்த்திங்கன்னா 8128, ரெண்டு கோடு இருக்குது. இதோட விலை வந்து 11000 ரூபா போட்டோம், வேணால் உங்களுக்காக 500 ரூபா கம்மி பண்ணி 10500 போட்டு தரோம். சரியா, கோடு மட்டும்தான், வேறு எந்த விஷயமே கிடையாது. ஸோ ஆனால் மொபைல் எல்லா பக்கமும் நல்லாயிருக்கு, தெளிவாக இருக்குது. இப்போ நம்ம இதை வாங்கி கோடு விழுந்துட்டால் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். அதுக்கு பதிலாக கோடு உள்ளதே வாங்கிட்டால் லாபம் தானே உங்களுக்கு, 10500 ரூபா, 10500, 8128. ஸோ இது வந்து ஒன் ப்ளஸில் வந்து சாம்சங்கில் வந்து C9 ப்ரோ, பட்டன் இந்த பட்டன் கொஞ்சம் டைட்டாக இருக்குது. அதே மாதிரி மொபைல்லாம் நல்லாயிருக்கு, எந்த இஷ்யூமே கிடையாது, தெளிவாக இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 5300 ரூபா, 5300. சரியா, 6 ஜிபி, 64 ஜிபி. ஐபோன் XR விற்கவே இல்லை, அப்படியே தான் இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 16000 ரூபா, 16000, 128 ஜிபி. சரியா, 128 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேட்ரி தான் மாற்றிருக்காங்களா, புதுசாக மாற்றிருக்காங்க. சரியா, பேட்ரி மாற்றிருக்கேன், அதுதான். இது வந்து பார்த்திங்கன்னா சாம்சங்கில் வந்து உங்களுக்கு 7000 ரூபா, ரெண்டு கோடு வருது. இது வந்து ஒரு சாம்சங் A, இது என்ன மாடல்பா, இது சாம்சங்கில் A21 சோல்டு ஆயிடுச்சு. ரைட், ஓகே. ஸோ இது சோல்டு ஆயிடுச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா ஐபோனில் வந்து SE மாடல் 13000 ரூபான்னு தரேன். பீஸ் தெளிவாக இருக்குது, 64 ஜிபி. பேட்ரி ஹெல்த்து 90% இருக்குது, 90% இருக்குது. ஸோ செம்ம ரேட் இது, வாங்கலாம். இது 13500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம், ஏன்னா இந்த ரேட்டுக்கெலாம் கிடைக்காது. பேட்ரி ஹெல்த்து, ரெண்டாவது மொபைல் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க, பார்க்கவே தெளிவாக இருக்குது, இங்கே பாருங்கள். ஸோ ஒரு செகண்ட்ஸ்க்கான அடையாளமே இல்லை, ரொம்ப நீட் கண்டிஷனாக இருக்குது. 8500 ரூபாய்க்கு, 8500 ரூபான்றான், 13500 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். ஸோ இது வந்து நம்ம கடையில் ஏற்கனவே உள்ள ஸ்டாக் தான்.
இந்த இது வந்து 5000 ரூபான்னு சொன்னோம், விற்கவே இல்லை. இதெல்லாம் விட்டுருங்க. இது ஒன் ப்ளஸில் வந்து பார்த்தீங்கன்னா மாடல் இது ஒன் ப்ளஸ் 5T இது 6000 ரூபா சொன்னோம். 6000 ரூபா, ஆமாம் 6000 ரூபா என்னமோ சொன்னோம்னு நினைக்கிறேன், சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து சாம்சங்கில் வந்து பார்த்தீங்கன்னா பேக் டோர் உடஞ்சிருக்கு, ஃப்ரண்டில் கிளாஸ் உடஞ்சிருக்கு. இதோட விலையும் 6000 ரூபா தான், 6000 ருபீஸ் தான். அப்புறம் இந்த டேப் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்பிள் மினி டூ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5500 ரூபா தரும். விவோ வந்து 12000 ரூபா. ஒன் ப்ளஸ் இது சொல்லியே ஆகணும், இது இப்போ தான் வந்துச்சு. இது இதோட விலை வந்து 10000 ரூபான்னு தரேன். 8128 மொபைல் ரொம்ப தெளிவாக இருக்குது, ஸோ எந்த இஷ்யூமே கிடையாது. 12 GB ரேம், 256 GB, 10000 ரூபாய்க்கு தாராளமாக வாங்கலாம். இதில் ஒரே ஒரு என்னென்னா அந்த கிராச் கார்டு, இது கிராச் கார்டு போடாமல் வச்சுருப்பான் போல இருக்கு. யூஸ் பண்ணாலும் வந்து பார்த்திங்கன்னா அந்த டெம்பர் கிளாஸ் போடாமல் யூஸ் பண்ணியிருப்பான் போல இருக்கு. இது கொஞ்சம் கிராச்சஸ் தெரியுது, இந்த நெகக்கீரல்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி இருக்குது. அதெல்லாம் ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒன்றும் பப்பிங் பண்ணலாம். இது 50 ரூபா கொடுத்தா பப்பிங் பண்ணி கொடுத்துருவானுங்க. இந்த வாட்ச் பப்பிங் பண்ணுற மாதிரிங்க, அவங்க கையில் கொடுத்தோன்னா இதை பாலிஷ் பண்ணி கொடுத்துருவான். அப்படி இல்லைன்னா கூட நீங்கள் மேலே ஒரு டெம்பர் கிளாஸ் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுக்குற விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான். அதாவது ஒன் ப்ளஸ் நாடு 12 256 GB 10000 ரூபாய்க்கு தரேன், யாருமே தரமாட்டாங்க, உண்மையிலே செம்ம கம்மி இது. ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே போனோன்னா அந்த ஒன் ப்ளஸ் 7 நல்லா இல்லை, அது விட்டுருங்க. ஸோ அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை, ஃபினிஷ் பண்ணிட்டேன். ஏதாவது இடையில வந்துச்சுன்னா நான் போட்டு விட்றேன்.